ஓம் கம் கணபதியே நமக, குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். வணக்கம். ஜோதிட பெருந்தாய்கள் மற்றும் ஜோதிட அபிமானிகள் அனைவருக்கும் யூடியூப் வாயிலாக பணிவான வணக்கங்கள். இப்பொழுது பேசக்கூடிய தலைப்பு ஆருட பதம். ஜோதிடத்திலே மிகவும் இம்பார்ட்டண்ட். அந்த உச்ச நீசோ இதெல்லாம் விட இது எல்லா கணிதமும் தேவைதான். இது வந்து மிக முக்கியம். ஆருட பதம் என்று பெயர் இதுக்கு. ஒரு பாவத்தின் அதிபதி இருக்கும் ராசியானது அந்த பாவத்திலிருந்து எத்தனையாவதாக வருகிறதோ அத்தனை ராசியை அந்த பாவாதிபதி இருக்கும் ராசியில் இருந்து எண்ணி வருவது அந்த பாவத்தின் பதம் அல்லது ஆருட பதம் எனப்படும். இவ்வாறு காணப்பட்ட ஒவ்வொரு பாவத்தின் ஆருட பதத்தை கொண்டே அந்த பாவத்தின் நன்மை தீமைகளையும் அதன் விருத்தி அல்லது நாசத்தையும் கூற வேண்டும். இவ்வாறே 1, 2, 4, 5, 7, 9, 10, 12 ஆகிய 8 பாவங்களுக்கும் ஆருட பத ராசியை தீர்மானிக்க வேண்டும். 12 பாவத்தின் ஆருட பதம் உபபதம் எனவும், 7 பாவத்தின் ஆருட பதம் தாரபதம் எனவும் கூற வேண்டும். பதங்களை காணும் முறை. லக்னபதம் காண வேண்டும் என்று சொன்னால் லக்னத்திலிருந்து லக்னாதிபதி இருக்கும் வீடும் வரை எண்ணி வரும் தொகையை லக்னாதிபதி இருக்கும் ராசியிலே இருந்து எண்ணி வரும் ராசியே லக்னபதம் ஆகும். இதைப்போன்றே ஒவ்வொரு பாவத்திற்கும் கணிதம் செய்ய வேண்டும். அப்படி செய்து பார்த்தால் அந்த பாவாதிபதியினுடைய பலன் மற்றும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலன் வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஒரு சில ஜாதகத்துக்கு லக்னாதிபதியே வந்து உச்சமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஒரு ஜாதகத்திற்கு 4 பாவத்துக்குரிய ஆருட பதம் காண வேண்டும் என்று சொன்னால் 4 பாவாதிபதி அந்த ஸ்தானத்திலிருந்து 3 ராசியிலே இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்போ 4 பாவத்தின் ஆருட பதமானது 4 பாவத்திலிருந்து 9 ராசியிலே அமையும். இது போன்ற பதராசியை காண்பதற்கு ஸ்தானங்களின் எண்ணிக்கையே போதுமானது. பாகை அளவை கவனிக்க வேண்டியதில்லை. பதங்களால் ஏற்படக்கூடிய பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். ஆருட லக்னம் சுபகிரகத்தின் ராசியில் இருந்தாலும் ஆருட லக்னத்தில் சுபகிரகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகர் சகல சந்தோஷங்களையும் அனுபவிப்பவராகவும் நல்ல அதிர்ஷ்டம் உடையவராகவும் இருப்பார். லக்ன பதத்திற்கு கேந்திரம் 1, 4, 7, 10, திரிகோணம் 1, 5, 9 சுப கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் அரசராகவும் அதிக பாண்டித்யம் உள்ளவராகவும் இருப்பர். பாபக்கோட்கள் ஆருட லக்னம் கேந்திரம் மற்றும் திரிகோண ஸ்தானங்களில் இருந்தால் ஏமாற்றமான எதிரடியான பலன்களே தீய பலன்களே உண்டாகும். 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் பாபக்கரங்கள் இருந்தாலும் மேல் சொன்ன பலன்களே உண்டாகும். இவ்விதமாகவே 8 பதங்களையும் ஆராய்ந்து நன்மை தீமைகளை கண்டறிய வேண்டும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. குழந்தை பாக்கியம்
ஒரு ஜாதகத்தின் ஜாதகரின் குழந்தை பாக்கியத்தை பற்றி 2, 5, 9, 6 பதங்களையும் குரு பகவான் மற்றும் லக்னாதிபதி ஆகியவற்றையும் கவனமாக ஆராய வேண்டும். மேலும் மேற்கன்றவற்றுடன் இவற்றின் உபபதங்களையும் சுபக்கிரங்களின் பார்வை மற்றும் சேர்க்கை ஆகியவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். பாபக்கிரங்களின் பார்வை அல்லது சேர்க்கை இல்லாமல் இருந்தால் ஜாதகருக்கு நிறைய புத்திர புத்திரிகள் இருப்பார்கள். அதிகமான கிரகங்கள் ஒற்றை ராசியிலே அல்லது இரட்டை ராசியிலே இருக்கிறார்களா? ஒற்றை ராசி என்பது மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய 6 ராசிகளாகும். அதே மாதிரி வந்து இரட்டை ராசி என்று சொல்லக்கூடியது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளாகும். இரட்டை ராசியில் இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். அதை தெரிஞ்சு ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை ஆகியோரும் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க வேண்டும். செவ்வாய் புதன் சனி பதங்களில் இருக்கக்கூடிய பலன். புதன் மற்றும் சனி செவ்வாய் ஆகியோர் லக்னம், லக்னாதிபதி குரு ஆகியோருக்கு 2, 5, 9, 12 பாவத்தின் 6 பதங்களில் இருந்தாலும் மேற்கண்ட ஸ்தானங்களின் அதிபதிகளோடு புதன் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் இவர்கள் மூவரும் அந்த பாவங்களில் ராசி அல்லது நவாம்சத்தில் இருந்தாலும் சனியும் குருவும் இணைந்து மேற்கண்ட பாவங்களில் இருந்தாலும் குழந்தைகளை இழக்க நேரிடும். சரி, வரக்கூடிய மனைவி அல்லது வரக்கூடிய கணவன் லக்னத்திற்கு 7 இடத்தை கொண்டு முதல் மனைவியை பற்றி சொல்ல வேண்டும். 2வது மனைவியை பற்றி 7 இடத்திற்கு 8 இடமான லக்னத்திற்கு 2 இடத்தை பார்த்து சொல்ல வேண்டும். மனைவியின் மரணத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் மேற்கண்ட 2 மற்றும் 7 இடங்களில் அமர்ந்துள்ள பாபக்கிரங்களை கொண்டு சொல்ல வேண்டும். குரு அல்லது இதர சுபக்கிரகங்கள் 8 இடத்தில் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ முதல் மனைவிக்கு மரணம் ஏற்படாது. குரு முதலான சுபக்கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வையை கொண்டு ஒருவருக்கு இருக்கும் மனைவியை பற்றியும் அவர்களது குழந்தைகளை பற்றியும் அவர்களது குணநலன்களை பற்றியும் அறியலாம். அடுத்தபடியாக பன்னெண்டாம் வீட்டின் 6 பதம் என்பது உபபதம் எனப்படும். இந்த உபபதத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகரின் மனைவி மிகுந்த அழகுள்ளவராகவும் நற்குணமுடையவராகவும் இருப்பார். நீசமடைந்த பாவக்கிரகம் உபபதத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு 2 மனைவிகளை இழப்பார். ஆனால் இந்த பாவக்கிரகங்கள் உச்சம் பெற்று உபபதத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் உயிருடன் உள்ள பல மனைவிகளை உடையவராவார். ஆனால் இவ்வித அமைப்பில் சுபகிரகங்களின் பார்வை அல்லது சேர்க்கை இல்லாவிட்டில் அந்த ஜாதகர் மீண்டும் திருமணம் செய்ய மாட்டார். தாரபதம் 7 பாவத்தின் 6 பதமாகிய தாரபதத்தை கொண்டு உபபதத்தை கொண்டு ஜாதகனின் முதல் மனைவியை பற்றிய விவரங்களை அறியலாம். இவ்விரண்டு பதங்களும் 8 இடத்தை கொண்டு 2வது மனைவி பற்றி அறியலாம். இவ்விரண்டு பகுதிகளில் உள்ள பாவக்கிரங்களை கொண்டு எத்தனை மனைவிகளை ஜாதகர் இழப்பார் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என ரிஷிகள் கூறுகின்றனர். இந்த பதங்கள் சுபக்கிரங்களுடையதாகவோ அல்லது இவற்றில் சுபக்கிரங்கள் இருந்தாலோ அவரது மனைவி குடும்பத்திற்கு ஏற்றவளாகவோ மகிழ்ச்சியை ஏற்படுத்துவராகவோ நீண்ட நாட்கள் வாழ்க்கை நடத்தி சுகம் தருபவளாகவோ இருப்பார் என்று கூறப்படுகிறது.
சரி, ஒவ்வொரு அந்த எட்டு பதத்துக்கும் பலன் கண்டுபிடிச்சோம்னா ஜாதகத்தில் அட்டகாசமாக சொல்லலாம், சொல்ல முடியும். சொல்ல முடியாததெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. நிறைய அத்தமாத்திரங்கள் ஜோதிடத்திலே இருக்குது. சகோதர சகோதரிகள், லக்னத்துக்கு பின்புறமாக உள்ள மூணாவது வீட்டில், அதாவது லக்னத்துக்கு 11 இடத்தில் எத்தனை நவாம்சங்கள் சென்றுள்ளதோ அத்தனை மூத்த சகோதரிகள் இருப்பார்கள். அதே போன்று லக்னத்துக்கு 3 இடத்தில் எத்தனை நவாம்சங்கள் செல்ல வேண்டியுள்ளதோ அத்தனை சகோதர சகோதரிகள் பிறக்க இருக்கிறார்கள் என்று அறியலாம். அவர்கள் ஆண் பெண்களை அறியும் முறையினை முன்னமே சொல்லியிருக்கும் முறைப்படி கண்டறிந்து கொள்ளவும். இவர்களை உயிருடன் இருப்பவர்கள் எத்தனை என்பதையும், இறந்தவர்கள் எத்தனை பேர் என்பதையும், சுப மற்றும் பாவ கிரகங்களை பலத்தை கணக்கிட்டு தீர்மானம் செய்ய வேண்டும். இந்த ஆண்டபதம்ங்கிறது மிக முக்கியமான சமாச்சாரம், இம்பார்ட்டன்ட். உச்சம் கிச்சம் இந்த மாதிரி நீசம் இது எல்லாம் இது, அதாவது வந்து அதுவும் பார்க்க வேணுங்கிற சமாச்சாரம் தான். இதையும் பார்த்தது அப்படின்னா தெளிவாக சொல்லிடல. ரெண்டு தாரம்னா ரெண்டு தாரம்னு அட்டகாசம் அடித்து சொல்லலாம், ரெண்டு கணவன்னா ரெண்டு கணவன் சொல்லலாம், மூணு கணவன்னா மூணு கணவன் சொல்லலாம். இதெல்லாம் பார்த்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இவன் குட்டுத்தாச்சு வச்சிருக்கிற மை வச்சிருக்கிறன்னு சொல்லி போடுவாங்க. இது மாதிரி எத்தனையோ சமாச்சாரங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஜோதிடத்திலே உண்மையை சொல்வதை பற்றி தவறில்லை. 18 மகரிஷிகளுக்கு பணிவான வணக்கங்கள். நீங்கள் அனைவரும் 14 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ நன்றியுடன். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதருடன் சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.